நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு புகழ்பெற்ற ஆன்மீக தலங்கள் அமைந்துள்ளன. அதில் முக்கியமான ஒன்று காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பொக்காபுரம் மாரியம்மன் ஆலயமாகும். நீலகிரி மாவட்டம் உதகை நகரத்திலிருந்து மசர்குடி செல்லும் சாலையிலிருந்து இடதுபுறம் செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ளது பொக்காபுரம் மாரியம்மன் திருக்கோவில். சோலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் நடைபெறக்கூடிய மாசி திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்றது. தமிழகம் மட்டுமல்ல கர்நாடகம் கேரளம் ஆகிய பகுதிகளிலிருந்தும் இந்த ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஏழு அக்கா தங்கைமாரில் பொக்காபுரம் மாரியம்மனும் ஒருவர் என்பது இங்குள்ள ஐதீகமாகும். இந்த ஆலயத்தினுடைய வருடாந்திர மாசித்தேர் திருவிழாவானது நாளைய தினம் கங்கையம்மன் வழிபாட்டுடன் துவங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களும் இரவு பகல் என்று அனைத்து நேரமுமே ஆலயம் திறந்திருக்கும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக. அதனைத் தொடர்ந்து விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டமானது வருகிற திங்கட்கிழமை இரவு நடைபெறும் எனவும், செவ்வாய்க்கிழமை மறுபூஜையுடன் திருவிழா நிறைவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆலயத்தை சுற்றிலும் பல்வேறு கரகங்கள் அமைக்கும் பணிகள் மற்றும் கரக மேடை, ஆங்காங்கே தங்குவதற்கான குடில்கள், மேலும் கடைகள் அமைக்கும் பணிகள் இன்று முதலே துவங்கியுள்ளன.